ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புழலுக்கு வந்திருக்கோம். ஸோ புழலில் வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரில, பட் ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டெய்ஸி கெனல்னு ஒரு கெனலுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பெட்ஸ் எல்லாம் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து என்னென்ன குவாலிட்டி என்னென்ன ப்ரீட்ஸு எல்லாமே வந்துட்டு நான் ஏ டு செட் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ டெய்ஸி கெனல் ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அவர் பேரு, அப்புறம் இந்த கெனல் வந்துட்டு எத்தனை வருஷமா ரன் பண்றாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பப்பீஸோட ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பண்றாரு என்னென்ன குவாலிட்டியில் பண்றாருன்னு வந்துட்டு மொத்தமாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ பப்பீஸை பற்றி சொல்லுங்க, அப்புறம் உங்க கெனல் வந்துட்டு எப்போ எப்பத்துலேருந்து ரன் பண்றீங்க எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு 17 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். 17 இயர்ஸா ரன் பண்றீங்களா? கெனல்னா சேல்ஸ்னு டாக்ஸ்னு வந்து நான் சின்ன வயசுல இருந்து வளர்க்குறேன். ஓகே, ரொம்ப இயர்ஸா வளர்த்துட்டு இருக்கேன். ஒரு பிசினஸா ஆக்சுவலா பப்பீஸ் சேல்ஸ் சொல்லி பார்த்தா ஒரு 17 இயர்ஸ் பண்ணி 17 இயர்ஸ் பண்ணிட்டீங்க. சோ வந்து பப்பீஸ் பத்தி கொஞ்சம் தெரியும். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் 24 ஹவர்ஸ் வீடு கிணல் எல்லாமே ஒண்ணுதான். இங்க சுத்தி நம்ம எங்க சுத்தினாலும் நீங்க டாக்ஸா தான் பாப்பீங்க. ஓகே, எனி டாக்ஸ் எனி டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்கலாம். எனக்கு இந்த பிரீட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பப்பீஸ்னா எப்படி வாங்கலாம், எப்படி பத்தி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பப்பி வாங்க போறீங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க, நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நல்லா கொடுக்குறேன். சோ எப்பவுமே வந்துட்டு நம்ம சொல்லுவோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதாடி நம்ம அண்ணாவே சொல்லியிருக்காரு. சோ வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைக்கிறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம அண்ணா தரப்போம். சோனா நம்ம கையில இப்ப என்ன பப்பீஸ் இருக்கு அத பத்தி சொல்லுங்க. இந்த பிரீட் பாத்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர்னுவாங்க. உங்களுக்கு ரெட்ரீவர் பிரீட்னாலே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பிரீட்ஸ் தான். இதை வந்து அந்த காலத்துல ஏதாவது பொருள் தூக்கி போட்டு எடுத்துட்டு வரதுக்காக யூஸ் பண்ண பிரீட் இது. அதோட நேம் ரெட்ரீவர், லேப்ரடர் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர். ரெட்ரீவர்ல ஒரு 5 பிரீட்ஸ் இருக்கு நம்ம இந்தியாக்குள்ள. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஃபேமஸான பிரீட்ஸ் பாத்தீங்கன்னா லேபு, கோல்டன் ரெட்ரீவர். இது வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. நீங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுல்லா லவ் லவ் காமிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. மற்ற பிரீட்ஸ் எல்லாம் சில டைம் நம்ம ஆங்கிரி பண்ணா கொஞ்சம் ஏதாவது ரேட் பண்ணோம்ல, இவங்க கிட்ட அந்த ரியாக்டே இருக்காது. நல்லா ஃப்ரெண்ட்லி டாக், யார் வேணாலும் ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைம் பெட் ஓனராக போகிறாங்களா, இந்த ப்ரீட் அழகாக சூஸ் பண்ணலாம். இதில் வந்து கலர் ஷேடர்ஸ் மாதிரி மாதிரி வரும். லைட் கோல்டு வரும், இது லைட் கொஞ்சம் லைட் கோல்டு, இதை விட இனி ஒயிட் கலர் வரும், இதை விட டார்க் கோல்டு வரும். இந்த மாதிரி கலர் ஷேடர்ஸ் மாறும். அமெரிக்கன் டைப், ரஷ்யன் டைப்ஸ்னு அப்படி முடியும். அமெரிக்கன் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்க் கோல்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ரஷ்யன் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு ஒயிட் கலராக இருக்கும். பட் அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய மாறும். அது ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம கிட்ட கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா கலர்ஸ் அவைலபிள். ஆமாம், ஃப்ரீக்வெண்ட்டாக மாறி மாறி வரும். நம்ம அமெரிக்கன் டைப்பும் வச்சிருப்போம், ரஷ்யன் டைப்பும் வச்சிருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு பாதி நேராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி அப்படின்னு. பப்பி கையில் தூக்கும் போது பப்பி வெயிட்டாகவும் இருக்கு, நல்லா எவ்வளோ புஷ் புஷ்னு இருக்கு பாருங்க. பர்றும் வந்துட்டு அதிகமாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பெட்டு வளர்க்குறீங்களா, இண்டிவிஜுவலாக வேணும். இதெல்லாம் மீடியம் சைஸ் ப்ரீடு, உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இண்டிவிஜுவலாக நான் தனியாக ஒரு வீடு வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணும், எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக வேணும், எனி டைம் ஜாலியாக இருக்கணும்னா இந்த ப்ரீட் தாராளமாக போகலாம். சூப்பரான ப்ரீட் இது. ஸோ ப்ரோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு சொல்லுங்க ப்ரோ. 13 to 15 நம்ம கொடுத்துட்ருக்கணும் இப்போ பப்பீஸு. இந்த இதில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இனி ஷோ லைன்ஸு, டேரக்ட் இம்போர்ட் அப்படிலாம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் மாதிரி இருக்கும். ஸோ வேக்சினேஷன் ஃபுட்டு அதை பற்றி சொல்லுங்கள். வேக்சினேஷன் வந்து நம்ம 45 டேஸில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் போடுறதுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் தான் ஆகுது. பப்பீஸ் வந்து இப்போ எங்கு கொஞ்சம் வளர்ந்த பப்பியெல்லாம் சேல் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு 2-3 டேஸில் இது சேலுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஓகே, வேக்சினேஷன் வந்து 45 டேஸில் போடலாம். பட் நீங்கள் எந்த டாக்டர் ஒரு தடவை போடுறீங்களோ கண்டினியூ அதே டாக்டரை போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சில டைம் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு வேக்சின் போட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட இன்னொரு வேக்சின் போடுறாங்க. பட் அது அந்த மெடிசினே மாறும். ஓகே, இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நோபியோ, பட் அது சொல்ல விரும்பல என்ன மெடிசின்ஸ்னு. பட் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்க கண்டினியூ அதுக்கேற்ற பூஸ்டர் அதை தான் போடுவாங்க அடுத்த வேக்சின். அந்த ஷெட்யூல் படி நீங்கள் என்ன சில பேர் என்ன பண்றாங்க கஸ்டமர் எப்படி தெரியுமா, ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு அடுத்த வேக்சின் வந்து வேற டாக்டரை பார்த்து போடுறாங்க. பட் அந்த வேக்சினேஷன் ஃபெயிலியர் ஆகும். எப்படி நம்ம கோவேக்சின், கோவிஷீல்டு அந்த மாதிரி கோவேக்சின் போட்டால் நெக்ஸ்ட் பூஸ்ட் என்ன போடுவாங்க, கோவேக்சின் போடுவாங்க, சேம் அஸ் தட் தான். நீங்கள் வீட் நியர்பை ஒரு டாக்டர் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்லலாம் பார்க்குறீங்க வெட்டினரி டாக்டர், இந்த டாக்டர் சூப்பர், அந்த டாக்டர். வேக்சினேஷன் எந்த டாக்டர் போட்டாலும் ஒன்று தான். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் பீரியட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அண்ணா இந்த பப்பி பற்றி சொல்லுங்க, இதோட பேர்லாம் என்னென்னு. இவர் பேர் டவர்மேன். டவர்மேன் பிரீடுவாங்க. ஆக்சுவல் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டவர்மேன் பின்சர். ஓகே, எல்லாருமே வந்து டவர்மன் டவர்மன் மட்டும் தான் சொல்லுவாங்க, இல்லை டோகுன் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இவங்க வந்து கார்டிங்காக யூஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஹோம் இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு லோ மெயின்டெனன்ஸும் லோவாக இருக்கணும்,
கார்டிங்கும் பண்ணணும்னா இவனை பிடிக்கலாம். ரொம்ப லாயலாக இருப்பான், ஓனருக்கு ரொம்ப லாயலாக இருப்பான் இவன். ஓகே, என்னுடைய ஃபேவரட் ப்ரீடின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான், டார்மன் தான். ஓகே, இவனெல்லாம் ரெண்டு கலர் மட்டும் எல்லாருமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது போக இசபெல்லா கலர் வரும், ஒயிட்லேயும் இருக்குது டார்மனு. ஓகே, பட் இங்கே எங்கேயும் கிடையாது, அப்ராட்ல பார்த்துருக்கேன், இங்கே கிடையாது எங்கேயுமே. இங்கே நம்ம ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ரஸ்ட்டுன்னு வாங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற இது இது பேட் பார்த்தீங்கன்னா இது பிளாக் அண்ட் டேனுன்னு வாங்க, இது ரெட் அண்ட் டேனுன்னுவாங்க, இல்லை ப்ரௌன் அண்ட் டேனுன்னுவாங்க. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா கேசி ஸ்டாண்டர்டே நம்ம ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இது ரெட் அண்ட் ரஸ்ட்டுன்னு வாங்க, இது பிளாக் அண்ட் டேனுன்னுவாங்க. கலர் ஃபார்மேட் ஓகே, நீங்கள் கேசி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, கார்டிங் சென்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இது. அத்லெட்டிக் டாக்னு வாங்க இவங்க, ரொம்ப உடம்பும் போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்கின்னியாக வர மாட்டாங்க, அதாவது தெரியும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப உடம்பு போட நம்மளே நம்ம ஹியூமன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு இருக்கிறவங்களால அவ்வளோ ஓட முடியாது, கரெக்டாக இருக்காங்க, ஃபிட்டாக இருக்கிறவங்களால ஓட முடியாது. இது மாதிரி இவங்களாம் அத்லெட்டிக் டாக்ஸ், இவங்களாம் ஸ்போர்ட்ஸ் டாக் மாதிரி நல்லா ஓடுவாங்க, நல்லா இதுவாகவும் இருப்பாங்க, நல்ல நல்ல டாக்ஸ். ஒரு கார்டிங்காக ஒரு இண்டிவிஜுவல் வந்து கார்டிங்காக வாங்கணும்னா இது சூப்பராக வாங்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல்டன் ரிட்ரீவர் காமிச்சிங்களா, அது வந்துட்டு யாருக்கு செட் ஆகும்னு சொன்னீங்க, ஸோ அதே மாதிரி இது யாருக்கு செட் ஆகும்? சரி, அது வந்து பிளேஃபுல் டாக், நீ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வளர்க்கலாம். அவங்க இவங்க வந்து கார்டிங் டாக். ஓகே, அவங்க வந்து எனக்கு வீட்டுக்கு ஒரு பெட்டாக ஒன்று வேணும், பையனை ஜாலியாக விளாட்ணும், வேலைக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு விளாட்றதுக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும்னா அவங்கள போகலாம். இவங்க அப்படியே கார்டிங், இவங்க நல்லா விளையாடவும் செய்வாங்க, கார்டிங்கும் பண்ணுவாங்க, இவங்க டூ இன் ஒன். ஓகே ஓகே, பட் ஆனால் இண்டிவிஜுவல் தான் வேணும். ஓகே, இண்டிவிஜுவல் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கணும் சின்னதுலேருந்து. அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது, நீ என்ன பண்ணாலும் சரி கடிக்கிற பழக்கம் கிடையாது. இவங்க கார்டிங் பண்ணுவாங்க, தெரியாத ஆள் உள்ள வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி வளர்க்குறவங்கள யாரும் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்து கூட பேச முடியாது, சார்ஜ் பண்ணி நின்றுவான், அவங்கள அசை உடம்பு ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்தாலும் இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? இவன் 10,000 அந்த ரேஞ்ச், 10-8 அந்த ரேஞ்சில் வரும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதுவும் எல்லாமே எல்லாமே நான் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது இவ்வளோ டேரக்ட் நீங்கள் ஷோ பண்ண போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி வாங்குங்க. கேசிஐயோட வாங்கணும் ஷோ, கேசிஐன்றது நீங்கள் எந்த டாக்கு கேட்டாலும் நான் கேசிஐ பண்ணி தரேன். கேசிஐனா எக்ஸ்ட்ரா 2,000 or 3,000 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும், அது அங்கே கேசிஐயில் பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஆகிறது தான். எனி டாக் கேசிஐ பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதோட பேரண்ட்ஸ் எல்லாமே கேசிஐயோட தான் மோஸ்ட்லி நம்ம வச்சு ப்ரீடிங் பண்ணோம், பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மாறும். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரீடா இருக்கு? நான் ஆமாம் ஃபுன் பை ஒன்னா பார்க்கலாம், லேபுக்கு பார்க்கலாம், அடுத்தது ஷிட்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் ஆனால் நம்ம கையில் இருக்கிறது இப்போ என்ன ப்ரீடின்னு சொல்லுங்கண்ணா? இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு வாங்க, சில பேர் அல்சேஷன் பேர் சொல்லுவாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்சேஷன் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அல்சேஷன் ஒரு தனி ப்ரீட் கிடையாது. ஓகே ஓகே, முடியலன்னு அல்சேஷன் வாங்க, முடி இருக்குதுன்னு ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு சில பேர் கஸ்டமர்ஸ் இப்போ அவங்களுக்கு தெரியாத டாக் பற்றி, பட் ரெண்டும் ஒன்று தான். ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த ஜெர்மன்ன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அமெரிக்கன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண வேர்டு தான், இந்த நேம் தான் அல்சேஷன். ஓகே, அல்லாத ரெண்டு ப்ரீடும் ஒன்று தான், இதில் மூணு டைப் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று முடி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகே ரொம்ப ஸ்மூத் கோட் கிட்டத்தட்ட டார்மன் அந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து மீடியம் கோட் புஷ் கோட்டில் வரும், இன்னொன்று லாங் கோட். நம்ம ஊருக்கு வந்து நீங்கள் ரஃப் கோட் எடுக்கலாம், அதாவது முடி கம்மியாக எடுக்கலாம், மீடியம் கோட் எடுக்கலாம், புஷ் கோட் எடுக்கலாம். இதை புஷ் கோட்டை தான் ட்ரிபிள் கோட்டு சிங்கிள் கோட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பசங்க எடுத்துருக்கிறாங்க, பட் அவ்வளோ தான் இங்கே மீடியம் கோட் தான், அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தாங்கும். ஓகே, இவங்களும் இண்டிவிஜுவலாக தான் வளர்க்கணும், வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் வளர்க்க முடியாது. ஓகே, இண்டிவிஜுவலாக நல்லா ஸ்பேசஸாக இருக்கிற இடமா வேணும். இவங்களும் கார்டிங் சம்ம டாக், இன்டெலிஜென்டான டாக், ஷெப்பர்ட். ஷெப்பர்ட்னால என்னது? மேய்க்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, நாடு மேய்க்கிறது. ஆமாம், அதுக்கு யூஸ் பண்ண டாக்ஸ் தான் ஷெப்பர்ட்லாம். நிறைய வகையில் இருக்குது, அதில் ரொம்ப ஃபேமஸானது இவங்க தான். இவங்க என்னென்னா எல்லா ரோலையும் ப்ளே பண்ணுவாங்க. இவங்க நீங்கள் போலீஸில் போனாலும் இருப்பாங்க, மிலிட்ரியில் போனாலும் இருப்பாங்க. இவங்க வேலை செய்யாத ஒர்க் பண்ணாத இடமே கிடையாது, இவங்க ஆல்ரவுண்டரு. ஓகே, மோரலஸ் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அத்லெட்டிக்கும் சரி வெயிட்டும் சரி எல்லாமே எல்லாமே ஆவரேஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க, அதனால தான் இவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஓகே, ஏர்ஃபாலும் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு. ஆவரேஜ் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கொட்டோம், ஃப்ரீக்வெண்ட்டாக கொட்டிட்டு இருந்ததுன்னு கண்டினியூவாக கொட்டுதுன்னா உங்கள் ஃபுட் மெயின்டெனன்ஸில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது என்னென்னு செக் பண்ண, ஒன்று வாங்கின ப்ரீடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரீடர்ஸ் இருந்தாங்கன்னா, நீங்கள் வாங்குற இடம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால்னா நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்கனால அதில் என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க, அதை நீங்கள் ரெக்கர் பண்ணாலே ஓகே. அல்லாத நீங்கள் என்ன மெடிசன்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த ஏர்ஃபால் நிறுத்த முடியாது. சில பேர் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண ஃப்ளோர் ஏஜென்ட்டு அதனால் அலர்ஜி ஆகும், ஃபுட் மெயின்டெனன்ஸில் அலர்ஜி ஆகும், அந்த அலர்ஜினாலே ஹேர்ஃபால் இருக்கும், கண்டினியூ கட்டிச்சு. அல்லது இயர்லி ஒன்ஸ் கொட்டுதுன்னா பிரச்சனை கிடையாது, அது அது நேச்சர் தான். இந்த ஓல்டு ஏர் போய் நியூ ஏராக வரும். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது எல்லா டாக்ஸுக்குமே கொட்டும், காமன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10-15 அந்த மாதிரி இதாகும், ஜெண்டர் வைஸும் மாறும் ப்ரைஸு, குவாலிட்டி வைஸும் மாறும். ஆஃப் கோர்ட்டுக்கு கோட் கண்டிஷனுக்கும் மாறும், பட் அது குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
ஜெண்டர் நான் இப்ப சொல்றேன் இது நார்மலா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் மார்க்கெட் பிரைஸ் இதுல இது கொரோனா டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயோ ஏறிட்டு இருந்தது. இப்போ ஆமா அப்ப ஏன்னா டிமாண்ட் நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா லேபரேட்டர் ரிட்ரைவர் பப்பி. நீ ரிட்ரைவர்ல சொன்னால இங்க இந்தியாவில ஃபேமஸ் ஆனது ஃபர்ஸ்ட் கோல்டன் ரிட்ரைவர் பார்த்தோம், அது கூட இன்னும் லேபரேட்டர் ரிட்ரைவர். இவங்களுக்கு டேஸ் கம்மி தான். சரி இப்போதைக்கு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வளர்ந்த குட்டிங்க இல்லை, அதனால கொஞ்சம் சின்ன குட்டி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. லேபரேட்டர் ரிட்ரைவர் இவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக அதாவது டாக் வந்து மூணு கேட்டகரியில் பிரிச்சிருங்க. ஷார்ட் சைஸ் ப்ரீடு அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் ப்ரீடு, மீடியம் சைஸ் ப்ரீடு, ஹெவி சைஸ் ப்ரீடுன்ட்டு. இவங்கெல்லாம் மீடியம் சைஸ் ப்ரீடு வருவாங்க. ஷிட்ஸு பீகிலு இந்த மாதிரி ஒன் ஃபீட்டுக்கு கீழே வளர்றது ஒரு 15 கிலோ 20 கிலோ கீழே வளர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சைஸ் ப்ரீடு. இதை இவங்கெல்லாம் 20 kg அபோவ் வருவாங்க, இவங்கெல்லாம் 30-35 அந்த கேஜ் வருவாங்க. இவங்கெல்லாம் மீடியம் சைஸ் ப்ரீடு, அபோவ் 40 kg மேலே போவாங்க. ஹெவி சைஸ் ப்ரீடு கிரேடனு செயின் பண்ணாடி இவங்கெல்லாம் இப்படி மூணு இதாக பிரிச்சுக்குவாங்க. அவ்வளோதான் டாக்ஸ் வந்து இது மூணு கேட்டகரியில் இப்படி பிரிச்சுக்கலாம் மொத்தமாகவே. இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஷார்ட் சைஸ் ப்ரீட் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸு என்ன இதுலேயும் வளர்க்கலாம். ஓகே ஆமாம் உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் ப்ரீடில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணும். ஓகே ஹெவி சைஸ் ப்ரீடில் இன்னும் நிறைய ஸ்பேசஸ் வேணும். ஓகே சைஸ் நல்லா கிடையாது, பாடி வெயிட் நம்ம அந்த பாடி வெயிட் ஃபுல்லாகவே எங்கே உட்காரும் காலில் உட்காரும். ஓகே அந்த கீழே உள்ள ஃப்ளோர் வந்து மெயின். ஓகே நீங்கள் ஸ்லிப்பரியான ஸ்பேஸில் வந்தீங்க மோஸ்ட்லி வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் இதாக இருக்கும், டைல் ஃப்ளோரிங்காக இருக்கும். அதனால தான் மீடியம் சைஸ் ப்ரீட் செட் ஆகாதுன்னு சில பேர் கேட்பாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட் பெருசுங்க நல்ல ஸ்பேஷியஸான இடங்கன்னுவாங்க, அப்புறம் ஏன் வளர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. நான் கஸ்டமர்ஸ் கேட்குறதா என்னுடைய அனுபவத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். வேண்டாம் அப்போ அப்போ தான் அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி டைல் ஃப்ளோரிங் மெயின், இடம் இருக்கிறது இடம் இல்லாததெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய இடம் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய லவ் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் லவ்வாக இது பழகினீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ரெண்டு கிரவுண்டில் இடம் வேணும் ஒரு கிரவுண்டில் இடம் வேணும்லாம் டாக் கேட்குற ஆளும் கிடையாது. நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு டைல் ஃப்ளோரிங்னால வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா பாடி வெயிட் ஃபுல்லாகவே லெக்கில் உட்காரனால லெக் பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஷார்ட் சைஸ் ப்ரீட்னா வெயிட் கம்மி, அவ்வளோ வெயிட் வந்து காலில் உட்காராது, அதனால அவங்க லெக் பெண்ட் ஆகாது. இது இந்த ரீசன் தான் மெயினாக நான் அப்பார்ட்மெண்ட் அந்த ஸ்டைல் மாற்றுறது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுனா இது வந்து பல ரேஞ்சில் வருங்க. இது நம்ம வந்து 8 ரூபாலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா 8 ரூபாலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அது கீழே வருது 6 ரூபா 5 ரூபா 3 ரூபாய்க்கும் வருது, பட் அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கொடுத்தானா அது பேர் கெட்டுரும். இந்த எங்கே வாங்கினேன்னு கேட்டால் டெய்சி கெனல் வாங்கினேன்னு வீங்க, நாய் நல்லா இல்லைன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும். ஓகே கொடுக்குற நாய் நல்லா இல்லைன்னா அதனால கொஞ்சம் இன்னும் ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்து தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இது ப்ரீடு பார்த்துடலாண்ணா. நான் நம்மக்கிட்ட ஷிட்ஸும் இருக்குது, நான் இதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஓகே நம்ம இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு ப்ரீடு, இது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஹேர் ஃபாலே இல்லாத ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இவன் எடுக்கலாம். ஆமாம் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது எல்லா ப்ரீடுக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். நான் அப்படியே மெயின்டைன் பண்ண ஹேர் ஃபால் ஆகுது ஆகாமல் மெயின்டைன் பண்ணனா எப்படி பண்ணாலும் எல்லா ப்ரீடுக்கும் ஆகும். ஓகே இயர்லி ஒன்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் ஹேர் ஃபாலே ஆகாது. ஓகே இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வளர்க்கலாம். இவங்க மேக்ஸிமம் ஒரு 9-10 kg தான் வளருவாங்க அதிகபட்சம். வெயிட்டு கம்மியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இவங்கள வந்து இப்போ நிறைய மிக்சிங் ப்ரீடிங்கும் வருது, கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணும். இல்லை நல்ல கெனலாக பார்த்து வாங்குங்க. எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம், ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். வெயிட்டு கம்மி. இவனை பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஊத்தி போட்டு போயிடலாம் போல அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஸோ ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுங்கள் எப்படின்னு. 15-13 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈவன் கொரோனா டைம்னா 20-25 ரேஞ்சு போயிட்டு இருந்தது, இப்போ எல்லாத்துலேயும் ப்ரைஸ் ட்ராப்பிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பீகிள் அடல்ட் இருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காங்களா, அதனால எங்களே உட்கார வச்சாங்க. இந்த மாதிரிங்களேன் இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. இவன் இவன் பேர் ஸ்டெஃபி, இவன் பேர் ஐடி. இவன் ரெண்டு பேருமே இப்போ கன்சீவாக இருக்காங்க, இப்போ தான் மேட் பண்ணி வச்சிருக்கேன். இனி ஒரு 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 63 நாள் குட்டி போடுறதுக்கு இப்படியும் 20-25 நாள் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸில் இனி 1 மந்த்தில் எதிர்பார்க்கலாம் பப்பீஸ். இவங்களுடைய பப்பீஸ் வந்துடும். ஆமாம் 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 இவங்க ரெண்டு பேருமே கன்சீவாக இருக்காங்க, அதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தனியாக வச்சிருக்கேன். இனி அடல்ட் டாக்ஸ்லாம் இருக்குது, நான் பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இவன் ரொம்ப பிடிக்கும் அவனை, இவளை இவளை இவன் வந்து வந்து கொஞ்சம் கலர்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படிலாம் வரனால இந்த பேட்டர்ன்ஸ் பிடிக்கும். நார்மல் பீகிளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லுக் வைஸில் பார்க்க நல்லா இருக்கும் நேராக பார்க்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை. குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது, லைட்டாக இருக்கும். லைட்டாக அந்த ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் விளையாட ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு, அதை பாடியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா ஆக்சுவலாக இவங்களும் ஹவுண்ட் வெரைட்டி தான், வேட்டன் இங்கே தான் இவங்க. ஓ இப்போ நம்ம எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி சுச்சுவேஷனாக நம்ம சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை மாதிரி தெரியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீகிள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவ்வளோதான் ஓகே.
பீகில் வந்து ஒரு ஹவுண்ட் வெரைட்டி வேட்டை நாய் தான். அந்த காலத்தில் இந்த பாம்பு இந்த பல்லி இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆனது, இவங்கெல்லாம் எலி அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஸோ இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் எதுலேருந்து வருது? இவங்க வந்து 15-20 அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். பட் இவங்களுடைய இது வந்து இன்னும் குவாலிட்டி அதிகம், 20-25 அபோவ் போயிடுவாங்க. உங்களுக்கு 12 ரேஞ்சிலேருந்தே பப்பி கிடைக்குது. பப்பிஸ் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும், ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃபீமேல்னா உங்களுக்கு எப்போதுமே கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ டிமாண்டாக இருக்கிற ப்ரீட் வந்து ஃபீமேல் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், ஏன்னா ப்ரீடர்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க அந்த ப்ரீடிங் ப்ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்கிற ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், மேல் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து எப்படி தான் டிமாண்ட்ஸ் பொறுத்தது மாறிட்டே இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பற்றி அப்படியே சொல்கிறீங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன், ஃப்ளைட்லேயே அனுப்பியிருக்கேன். ரீசெண்டாக அந்தமானுக்கு அனுப்பியிருக்கேன், டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன், அந்த மாதிரி அனுப்பியிருக்கேன். இங்கே ஆல் சென்னைக்குள்ளாவே நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி சென்னை பீப்புள்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்க்காதீங்க, வந்து நேராக வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு பப்பி வாங்குறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. இல்லை அதாவது ஒரு பேனாவோ பென்சிலோ இல்லை நான் லிவிங் திங்ஸ் கொடுக்கல, லிவிங் திங்ஸ் என் வீட்டிலேருந்து ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு வராங்க, உட்காந்து பேசுனீங்கன்னா அது ஒரு என்ன சொல்ல இது மாதிரி இருக்கும், ஒரு பாண்டிங். ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஆடுவாங்க. குட்டிக்கு வாங்கிட்டு போனால் அதுக்கப்புறம் நம்ம பேசுறது கொள்றது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்களே நிறைய டவுட்ஸ் கேட்கலாம். எனக்கு நீங்கள் கேட்கும் போது நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன், அவருக்கு எப்படி எவ்வளோ சூழ்நிலை வருதுன்ட்டு. அப்படி கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க தான் என்னுடைய நாலேஜ் உனக்கு வளர ஆரம்பிச்சது டாக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்துட்டு பப்பீஸ் வாங்கிட்டு போறாங்களா மேலு ஃபீமேலுன்ட்டு? ஸோ அவங்க வந்துட்டு இப்போ மேட்டிங்க்கு அந்த அந்த கண்டிப்பாக ஸ்டட் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து வாங்குறவங்க என்கிட்ட தாராளமாக வரலாம், தாராளமாக வரலாம். ஸ்டட் மோஸ்ட்லி எல்லாமே என்னுடைய ப்ரீடிங் கண்டிப்பாக முடியாதுங்க. நான் ஒன்று 100 வச்செல்லாம் ப்ரீடிங் பண்ணல, மிஞ்சி போனால் இங்கே ஒரு 25-30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீது எல்லாமே என்னுடைய கஸ்டமர் தான், நான் கஸ்டமரை ஃபாலோ பண்ணிப்பேன். இப்போ ஃபீமேல் வச்சிருக்க கஸ்டமர் நம்மகிட்ட ப்ரீடிங் பண்ணுறாங்களா, அதில் எனக்கு ஒரு ஸ்டட் பப்பியும் வரும், பேலன்ஸ் உள்ள பப்பியும் எடுத்து நான் கஸ்டமர்ஸ் கொடுப்பேன். என் கண் பார்வையில் எல்லாமே ஆகணும் அது எல்லாமே. இப்போ நீங்கள் வெளியே என்கிட்ட வாங்கிட்டு நான் வெளியே போய் ப்ரீடிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னா கூட அசெப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியணும், ஏன்னா நான் அடுத்த கஸ்டமர் என்ன ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்குறேன். என்கிட்ட போகிற பப்பீஸ் மோஸ்ட்லி டபுள் செக் பண்ணி தான் கொடுக்குறோம், போய் எதுவுமே சஃபர் ஆகக்கூடாதுன்ட்டு. அது இதுன்னு தாண்டி ஆயிருக்கு, எல்லாமே நான் பர்ஃபெக்டாக நான் கொடுத்ததெல்லாம் 100% எல்லாம் பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, சம்திங்ஸ் ப்ராப்ளம் வரும். பட் அது காம்பன்சேஷன் பண்ணி ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. நீங்கள் எங்கிட்ட வாங்குற பப்பி ஸ்டார்டிங்கே ஒரு 3 ஹெல்த் கேரண்டி கொடு பண்ணி தான் கொடுக்குறோமே. எங்கே நீங்கள் எங்கே பப்பி வாங்கினாலும் சரி, மோஸ்ட்லி இந்த பப்பி செல்லர்ஸ் வெறும் பப்பி மட்டும் செல் வச்சு செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வாங்குறீங்களா ஹெல்த் கேரண்டி வாங்கிக்கோங்க ஒரு 3 குறைஞ்சது. ஓகேண்ணா. ஓகே, ஹெல்த் கேரண்டி வெறும் நீங்கள் எல்லாருமே இங்கே விட அங்கே ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, ப்ரைஸ் எல்லாம் செகண்டரி தான். நீங்கள் 5000 கொடுத்து வாங்கிட்டு அதாவது ஒரு ப்ராப்ளமே அந்த 5000 வேஸ்ட் ஆகிறதுக்கு 1000 கூட கொடுத்துட்டு நல்ல டாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டீட்டெயிலாக எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்கு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ப்ரோ வந்துட்டு கமெண்ட் பண்ணுவார். இல்லாட்டி அவரோட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை பப்பீஸ் வந்துட்டு எனக்கு இந்த பப்பி வேணும் அந்த பப்பி வேணும் அப்படின்ற இதுனாலுமே அவர் வந்துட்டு வெளில அரேஞ்ச் பண்ணியாவது நமக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. டவுட்ஸ்னாலுமே அவர் கால் பண்ணுங்கள், அவர் கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு ரிப்ளை பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய். செகண்ட்.